என்னதான் நம்ம அண்ணன் தம்பியா இருந்தாலும் நாம வந்து தம்பிக்கு உயிர் கொடுப்போமா இல்ல அண்ணனுக்கு வந்து உயிர் கொடுப்போமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மனசளவு வாயளவுல வந்து நம்ம கொடுப்போம் அண்ணனுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, ஆனா வந்து உயிர் கொடுப்போமா அப்படிங்கறது வந்து தெரியாது. தன்னுடைய தம்பி எப்படியாவது உயிர் பிழைக்கணுமா அப்படின்னுட்டு டொலு இவன் வந்து அவரோட உயிரை வந்து தன்னுடைய ஒகோடி தம்பிக்கு வந்து தியாகம் செஞ்சிடுறாரு. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் செங்கிஸ்கான் இறந்த அப்புறம் செங்கிஸ்கானுக்கு அடுத்து வந்து யார் வந்து காணா நியமிக்கப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செங்கிஸ்கானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. செங்கிஸ்கான் வந்து மங்கோலிய அரசராக இருக்கிறாரு. இவர் வந்து சின்ன கொஞ்சம் படைகளை வச்சு நிறைய நாடுகளை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் சிறந்த இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லலாம். செங்கிஸ்கானுக்கு வந்து வயசு அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அடுத்த காரணம் வந்து இவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து நம்ம சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறாரு. இவரோட ஃபஸ்ட்டு மனைவியோட பையன் வந்து டொலுய், செகண்ட் மனைவியோட ஃபஸ்ட்டு பையன் வந்து ஒகோடி. டொலுய்க்கு வந்து இராணுவ திறமைகள் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் ஒகோடிக்கு வந்து இவர் வந்து அரசியல் ரீதியாக அனுபவம் அதிகமாக இருக்குது, ஆனால் இவருக்கு வந்து இராணுவ திறமை அதிகமாக இல்லை. ஸோ வந்து செங்கிஸ்கான் என்ன யோசிக்கிறாருன்னா ஒகோடி தான் அடுத்த காணாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. அவரோட ஆசையும் அதுவாக இருக்குது. 1227 ஒரு போர் நடக்குது. இந்த போரில் செங்கிஸ்கானும் டொலுவையும் கலந்துக்கிறாங்க. இந்த போர் தான் தன்னுடைய வாழ்நாளிலே கடைசி போராக இருக்கும் அப்படின்ட்டு செங்கிஸ்கானு தெரியாது. ஏன்னா 65 செங்கிஸ்கான் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மங்கோலிய மக்களை வந்து டொலுவினா 2 வந்து வழி நடத்திட்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து அவங்க குறைகளை சொல்கிறதுக்கு வந்து ஒரு அரசர் இல்லையே அப்படிங்கிற கவலையினால் வந்து இவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டொலுவி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து தேர்தல் நடத்துங்க, இதில் வந்து டொலுவையும் ஒகோடியும் வந்து நிற்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து தேர்தல் மூலயமா தேர்ந்தெடுக்கலாம், அவங்க வந்து அரசர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ தேர்தலும் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து ஒகோடி தான் ஜெயிக்கிறாரு. ஸோ செங்கிஸ்கானோட ஆசையும் அதுதான். ஸோ இதுக்கு வந்து டொலுவி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஒகோடி வந்து ஃபஸ்ட்டு அரசராக நியமிக்கப்பட்ட அப்புறம் 1231 ஒரு போர் நடக்குது. ஸோ ஒகோடியும் டொலுவியும் இந்த போரில் வந்து கலந்துடுறாங்க. இது 1231 வந்து வடக்கு சீனாவின் மீது வந்து போரை தொடுக்கிறாங்க. இந்த போரில் சீனாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய தைபேங்கை வந்து இவங்க சுத்து போட்டு அதில் வந்து 2 வந்து பிரித்து விட்டுறாங்க. இந்த 2 வந்து சீனாவில் பல பகுதிகளை வந்து அழித்து கைப்பற்றுறாங்க. அதுக்கடுத்து சீனாவோட பாதுகாப்பு எல்லாமே வந்து இவங்க முறி அடிச்சிடுறாங்க. எல்லாமே வந்து இவங்க கைப்பற்றின அப்புறம் இவங்க வந்து மேற்கு பகுதியை நோக்கி போகிறாங்க. திடீர் திருப்பமாக ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒகோடிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ மங்கோலிய வரலாற்றிலேயே முதன்முறையாக போருக்கு போகும்போது அரசருக்கு வந்து ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமல் ஆகிறது வந்து இதுதான் முதல் தடவையாக இருக்கும். அதுவும் ஒகோடிக்கு வந்து உடம்பு சரியாமல் போகிறது அந்த படைகளுக்கு வந்து ரொம்ப கவலையை தருது. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒகோடிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனது காரணம் வந்து நாம் வந்து நிறைய சீன பகுதிகளை வந்து எல்லா மனப்பகுதிகளை எல்லாத்தையும் அழிக்கிறோம். ஸோ மக்கள் எல்லாம் கொன்றிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிறதான ஆவிகள் வந்து வருத்தம் தெரிவிக்குது. ஸோ அதனால தான் ஒகோடிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ எதனால் வந்து பலி இட்டால் ஒகோடிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்து சரியாயிடும் அங்கே இருக்கிறதான சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி டொலு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிறதான விலங்குகளையும் வந்து பலியிடுறாரு, மக்களையும் பலியிடுறாரு. ஒகோடிக்கு என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது இல்லையா, இப்போ வந்து அதுக்கும் மேலே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது தான் தவிர குறையவும் இல்லை சரியாகவும் இல்லை. சரி, அங்கே இருக்குதான ஷாமான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாமான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினரை யாரையாவது வந்து நீங்கள் தியாகம் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு சரியாகும், இல்லைனா வந்து சரியாகாது, உங்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷாமான்கள் சொன்னதை கேட்டுட்டு டொலு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தம்பி எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்ட்டு டொலுவை வந்து அவரோட உயிரை வந்து தன்னுடைய ஒகோடி தம்பிக்கு வந்து தியாகம் செஞ்சிடுறாரு. சூகாஸ் ஒகோடிக்காக டொலு இவன் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச அடுத்த செகண்ட் டே வந்து ஒகோடிக்கு வந்து உடம்பு சரியாயிடுது. சூகாஸ் டொலுவிக்கு வந்து அவரோட உயிர் பிரிது, ஒகோடிக்கு உடம்பு சரியாகுது. என்னதான் நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நாம் வந்து தம்பிக்கு உயிர் கொடுப்போமா இல்லை அண்ணனுக்கு வந்து உயிர் கொடுப்போமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மனசளவு வாயளவில் வந்து நம்ம கொடுப்போம் அண்ணனுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, ஆனால் வந்து உயிர் கொடுப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் வந்து இங்கே என்ன வேணாலும் வயிற்றில் பிறக்கலனாலும் இவன் வந்து தன்னோட தம்பி மேலே இருக்கிறதான பாசத்தினால தம்பி உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த டொலு செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க.